எனது பெயர் ஜெமினி. எனது கணவர் பெயர் சேவியர் குமார். அவர் அரசு போக்குவரத்து துறையில் திங்கள் நகர் பணிமனையில் வேலை செய்து வந்தார். எங்களது ஊரில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் இருக்கிறது மயிலோடில். அதில் சில முறைகேடுகளை தட்டி கேட்டதால் நான் அதே பங்கில் உள்ள பள்ளியில் பணிபுரிந்து வந்தேன். 12 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த என்னை சஸ்பெண்ட் பண்ணுவதாக ஆர்டர் கொடுத்தார்கள். நான் அதை வாங்க மறுத்த காரணத்தினால் காரணம் கேட்டேன். அதற்கு அவர்கள், உனது கணவர் எங்களது பங்கில் உள்ள கோவில் வரி கணக்குகளை கேட்கிறார், அதனால் நீங்கள் அதிலிருந்து கேட்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை வந்து இங்கே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை என் கணவர்கிட்ட சொன்னேன். இதற்கு முன்னால் எனது கணவரை 13 ஆண்டுகளாக திங்கள் சந்தை பணிமனையில் வேலை பார்த்து வந்தவரை அங்கிருந்து தக்கலை ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவும், அவர் இரணியல் அரசு பொது வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் கொலை மிரட்டல் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டே இருந்தார். அப்புறமாக திங்கள் சந்தை பணிமனையில் வேலை பார்த்து வந்த எனது கணவரை கன்னியாகுமரி பணிமனைக்கு மாற்றம் செய்தார்கள். இவ்வாறு தொடர்ந்து கொலை மிரட்டலும் எனது கணவரின் வேலைக்கும் எனது வேலைக்கும் மாற்றமும் சஸ்பெண்டும் தொடர்ந்து கொடுத்து வந்தே இருந்தார்கள். இதனால் ஒரு நாள் எனது கணவர் இதிலிருந்து நான் கேட்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா உடனே சேர்த்துப்பதாக சொன்னாங்க. இந்த பாதையார் இந்த ராபின்சன் ஃபோன் பண்ணி என்னை கணவரை கூப்பிட்றாங்க. எனது கணவர் அங்கு செல்கிறார். மயிலோடு புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தை ராபின்சன் இல்லத்தில் வரவழைக்கப்பட்டு 13 பேர் கொண்ட கும்பலால் எவ்வளவு கொடூரமாக எனது கணவரை சித்திரவதை பண்ணி கொல்ல முடியுமோ கொன்றிருக்காங்க. நான் இதற்கு நீதி கேட்டு 6 நாளாக கடும் வேதனையில் இருக்கிறேன். ஆனால் சில ஊடகங்கள் இந்த கேஸை திசை திருப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தவறான செய்திகளும் பரப்புகிறாங்க. நான் ஊடக நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்களும் என் அக்கா தம்பி மாதிரி அண்ணன் தங்கச்சி மாதிரி நான் சொல்கிறேன், இந்த 2 சின்ன குழந்தைகளும் 5ஆம் வகுப்பு படித்துட்ருக்கிற பிள்ளைங்க, உங்களோட குழந்தைகளாக நினைத்து தவறான செய்தியை பரப்பாதீங்க. 6 நாட்களாக எனது கணவர் இறந்த துக்கத்தில் தாங்க முடியாமல் தொடர்ந்து மனவேதத்துலேயும் அழுத்தத்துலேயும் அணு அணுவாக என் கணவரை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. 13 பேர் சேர்ந்து கொன்னது. இந்த சாதாரண கொலை இல்லை, இது ஒரு படுகொலை. அந்த வேதனையால் எங்களால் மீளவே முடியாது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலைனாலும் பிரச்சனை கிடையாது. என் குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் தவறான செய்தியை பரப்பாதீங்க. இதுவரைக்கும் 6 நாட்களாக நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன். இந்த தமிழக அரசு இந்த கொலைக்காரங்களை இதுவரை இன்னும் கைது செய்யலை. காரணம் என்னென்னா, அந்த கொலை செய்த ரமேஷ் பாபு என்பவர் திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இரணியல் ஜிபி அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறார். அதனால் அந்த கொலையாளிகளை கைது செய்யாமல் அவங்களே பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை, எனக்கு நல்லா தெரியுது. காவல்துறையின் கைகளை கட்டுப்போட்டு கொலையாளிகளை உங்கள் வீட்டிலே நீங்கள் வச்சுருக்கிறது என்கிறதான் உண்மை. இந்த இதுக்காக நான் என்னோடய உயிர் கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன். என் ஹஸ்பண்ட் என்னோட கணவரை தொடர்ந்து 13 பேர் சித்திரவதை பண்ணி கொலை செய்த இந்த சம்பவம் என்னோடய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர்களை கைது செய்து இல்லாமல் நான் இதிலேருந்து என்ன செய்ய மாட்டேன், மீண்டு வரவே மாட்டேன். உடனே கொலையாளிகளை கைது செய்யணும். நீங்களே வச்சுட்டுனால தான் அவங்கள கைது செய்யாமல் இருக்கிறீங்கிறது இந்த உலகத்துக்கு அப்பட்டமாக தெரியுது. உங்கள் வீட்டிலே நீங்கள் பதுக்க வச்சுருக்கிறீங்க. எனக்கு நீதி வேணும். எனது கணவர் நீதிக்காக பாடுபட்டு உயிர் திறந்தவர். எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்துட்டு தான் இருப்போம்.